நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான பேர்களுக்கு ரொம்ப பயன்படுகிற ஒரு செய்தி. நிச்சயமாக நான் இன்றைக்கு சொல்லப்போகிற இந்த செய்தி வந்து பெரிய மகிழ்ச்சியை நிறைய பேருக்கு தரக்கூடும். நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கர்மங்களால் ஆனது, நம்ம மதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அடுத்து நாம் கிரகங்களால் வழிநடத்தப்படுகிறோம். ஒவ்வொரு கிரகமும் நம்மை ஆட்டி வைக்கிறது. நம் பிறந்த நேரத்திற்கு ஏற்ப நமக்கு ஒரு ஜாதகம், அந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்ப நாம் வந்து நமக்கு நல்லது கெட்டது நடக்கிறது. ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை, அதற்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அப்படி அமைந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை இறைவனால் கூட மாற்ற முடியாது. அதைத்தான் விதி என்று நாம் சொல்லுகிறோம். விதி பெரிதா மதி பெரிதா என்கின்ற ஒரு கேள்வி இந்த பூமி தோன்றின நாளிலிருந்து மனிதனுக்குள்ளே கேட்டபடியே தான் இருக்கிறது. அதற்கு முற்றான ஒரு விடையை யாரும் கண்டுபிடித்து விட்டதாக தெரியவில்லை. நான் இப்போ வந்து முக்கியமான அந்த விஷயத்துக்கு வரேன். கிரகங்கள் நம்மை ஆட்டி வைக்கிறது அப்படிங்கிற அந்த கருத்து இருக்கிறதே, இதை ஆன்மீகத்தில் நம்பிக்கையை கொண்டவர்கள் முழுமையாக ஏற்கிறார்கள். அதே சமயம் ஆன்மீக நம்பிக்கை இல்லாத மனிதன் முயற்சி செய்தால் அதற்கேற்ப அவனுக்கு வந்து நிச்சயமாக வெற்றி உண்டு. முயற்சி திருவினையாக்கும், மற்றதெல்லாம் மூலதனம். கைவிரல்கள் பத்தும் மூலதனம். அப்படி ஒரு கைவிரல்கள் இருந்தும் உழையாமல் இருப்பது மூலதனம் என்றெல்லாம் பேசுகின்ற இடதுசாரிகளையும் நாம் பார்க்கிறோம். நான் இந்த இடத்துல இப்பொழுது அந்த இடதுசாரிகளை, அதாவது தன்னம்பிக்கையை கருத்து கொண்டவர்களை, இறை நம்பிக்கையற்றவர்களை, கோள்கள் நம்மை வழிநடத்துகின்றன என்கின்ற கருத்து இல்லாதவர்களுக்கு இப்பொழுது நான் சொல்லப்போகிற கருத்து கிடையாது. அதை நான் அவர்களை அப்படியே தள்ளிவிடுகிறேன். அவர்கள் சிந்திப்பது சரியா, அவர்கள் கருத்து அதுக்கெல்லாம் நான் வரவே விரும்பலை. அது வேறு, அந்த சப்ஜெக்ட் வேறு. இது இறை நம்பிக்கை கொண்ட கோள்கள் நம்மை வழிநடத்துகின்றன என்று நம்புகின்றவர்களுக்கான ஒரு செய்தி. குறிப்பாக இப்பொழுதெல்லாம் வந்து கோள்களில் கோள் பெயர்ச்சி, கிரகப்பெயர்ச்சி வந்து கொண்டாடப்படுகிறது. இப்போது சமீபத்தில் குரு கிரகம் பெயர்ந்தது. அதே போல் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி நடக்கிறது. இந்த கோள் பெயர்ச்சியை வைத்து கொண்டு ஜோதிடம் சொல்லுகின்றவர்கள், பலிதங்கள் சொல்லுகின்றவர்கள், புத்தகம் போட்டு விற்கின்றவர்கள், யூடியூப்பில் நேரடியாக பலன் சொல்லுகின்றவர்கள் என்று ஒரு பெரும் கூட்டம் இதை வைத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கை. அதில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. இவர்கள் சொன்னதெல்லாம் நடந்து விட்டதா, இவர்கள் அடித்து விடுகிறார்கள், இவர்களுக்கு என்ன அடிப்படை, இந்த வருடம் முழுக்க நான் கஷ்டப்படுவேன் என்றார்கள், ஆனால் எனக்கு ஒரு கஷ்டமும் வரல, இந்த வருடம் பூரா நான் அப்படியே இன்பத்திலே மிதப்பேன் என்று சொன்னார்கள், ஆனால் நான் படுகிற கஷ்டம் எனக்குத்தான் தெரியும் என்று இம்மட்டிலே பல விதமான கருத்துக்கள் சொல்லுகின்றவர்களையும் நாம் பார்க்கிறோம். நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா, எனக்கு வந்து கோள்கள் நம்மை வழி நடத்துகின்றன என்பதிலே எனக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. நான் அதை ஒப்புக்கொண்டு வாழுகின்ற ஒருவன். அடுத்து அது என் ஜாதகத்திற்கு ஏற்ப நிகழ்கிறது என்பதிலேயும் எனக்கு ரெண்டாவது கருத்தில்லை. மூன்றாவது, மிகச்சிறந்த தங்களுடைய ஜோதிட ஆற்றலை விலைக்கு விற்காத, அதை வந்து ஒரு கல்வி போல, நல்ல அது கல்வி, அது ஒரு மிகச்சிறந்த ஆயக்கலைகள் 64 ஜோதிடம் ஒரு கலை. அந்த கலையை நுண்மான் நுழைப்புலத்தோடு கற்று அதில் தேர்ந்து தெளிந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது நடக்கிறது, நடப்பதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களை அப்போ கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் நான் இப்போ ஊரில் இருக்கிற அத்தனை ஜோதிடர்களையும் குறை சொல்லுவதாக அர்த்தம் இல்லை. தங்களுக்கு தெரிந்ததை, தாங்கள் கற்றதை அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப துல்லியமாக நாளைக்கு இந்த மணி இந்த நிமிஷம் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஜோதிடர்களால் முடியும், ஆனால் அந்த அளவிற்கு சொல்லுகின்றவர்கள் இல்லை. அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அந்த வகையில் கோள்கள் நம்மை வழிநடத்துகின்றன என்பதிலே சனி என்கின்ற ஒரு கிரகத்திற்கு நம்மை வழிநடத்துவதிலே மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. சனி கிரகம்தான், அவன்தான் ஜீவனாதிபதி என்று அவனுக்கு ஒரு பேர் உண்டு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பின்னால் அவன்தான் இருக்கான். அவன் வந்து நமக்கு வேலை, நமக்கு எங்கே நாம் ஒரு வேலை செய்கிறோம், நான் அது எந்த வேலையாக வேணால் இருக்கலாம். நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கலாம், நான் வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கலாம், நான் ஒரு மளிகை கடை வச்சு நடத்தலாம்,
இப்படி எந்த எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை, அந்த வேலை எப்படிப்பட்டது, அந்த வேலை அதில் கிடைக்கின்ற வருமானம், அதை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை. இதற்கு பின்னாலே இருக்கின்ற கிரகம் வந்து சனி. அடுத்து சனி, அந்த கிரகத்தை நினைக்கும் போதே தெரியும் கருப்பு நிறம் ஞாபகத்துக்கு வந்துடும். கண்ணை கட்டி கொண்டு இருப்பார், கையில் தராசோடு இருப்பார். அதாவது அவருக்கு ஆளெல்லாம் கணக்கு கிடையாது, விஷயந்தான் கணக்கு. தப்பு செய்தால் அதற்குரிய தண்டனை, நல்லது செய்தால் அதற்குரிய பரிசு. நற்கர்மங்கள் செய்கின்றவர்களுக்கு நல்வினைகள், தீய கர்மம் செய்கின்றவர்களுக்கு தீவினைகளை கணக்கு பார்த்து அவர் காலத்திலே போட்டு கொடுத்து அவர் நம்மளை வழி நடத்துகிறார். அதனால் அதில் வந்து இரண்டாம் கருத்து எனக்கு இல்லை. அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன், பலர் வந்து இந்த சனி என்னை பாடாப்படுத்துறது, எனக்கு இப்பொழுது 7.5 சனி, எனக்கு இப்பொழுது அஷ்டம சனி, எனக்கு அர்த்தாஷ்டம சனி, இப்படி எனக்கு இப்பொழுது சனி சரியான இடத்துல இல்லை, நான் வந்து பிறக்கும் பொழுது சனி கிரகம் வந்து ரொம்ப தப்பான ஒரு இடத்துல அமைந்து விட்டது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வேலை கிடைக்கல, கிடைச்சாலும் நல்ல சம்பளம் இல்லை, நான் ரொம்ப பாடாப்படுறேன், இந்த சனியை ஏன் என்னை இந்த பாடாப்படுத்துகிறான் என்று புலம்புகின்றவர்களை பார்த்துருக்கிறோம். கோபம் வந்தால் சனியனே என்று திட்டுகின்றவர்களை நாம் பார்த்துருக்கிறோம். அதனால் இது அந்த சனி கிரகத்துக்கு உரியது. இந்த சனி கிரகம் ஒரு வழிபாட்டுக்குரிய, கிரகங்களை வழிபடுவது அப்படிங்கிறது வந்து பொதுவாக பரம்பொருளை மேலான தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு கிரக வழிபாடு தேவையே இல்லை. என்ன இது கிரகங்கள் அப்படிங்கிறவங்க எப்படின்னு சொன்னாக்கா, பரம்பொருளை நீங்கள் வந்து ஜனாதிபதி இடத்துல வச்சாக்கா கிரகங்கள் வந்து மாவட்ட கலெக்டர்களை போல் அவங்க வேலையை அவர்கள் செய்கிறார்கள், அவ்வளோதான். அதனால் நாம் சரியாக இருக்கோம், நமக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்குன்னா இவர்களால் நமக்கு யாதொரு துன்பமும் வரப்போவது கிடையாது. இருந்தாலும் இவர்களுடைய பிரீத்தி, இவர்களுக்கு நம்ம மேல ஒரு கருணை, நமக்கு எந்த தீங்கும் நேராதபடி பார்த்துக்கொள்வது போன்றதெல்லாம் இவர்கள் வரையில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்களுக்கு சாந்தி செய்வது, இவர்களை வழிபடுவது அப்படிங்கிற ஒரு முறையை ஜோதிடர்களாலே இடைக்காலத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பெரியவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறார், சனி பிரி இந்த மாதிரி பிறந்துட்டோம், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை, ஜாதகம் சரியில்லை, சனியால் ரொம்ப சிரமப்படுறோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த வேதனை தெரியாமல் இருப்பதற்கு அல்லது அந்த வேதனை நீங்குவதற்கு ஒரு குருவான உங்களுடைய எங்களுக்கான உங்களுடைய அட்வைஸ் என்ன, நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி சிக்கலில் இருப்பவர்களுக்கு எப்படி ஒரு வியாதி பெரிய அளவில் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை முறியடிப்பதற்கு ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சி அதை போட்டுக்கொண்டால் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களை அந்த வியாதி எதுவும் செய்வதில்லை, ஆனால் இருக்குது உடம்பில் இருக்குது, ஆனால் அது வந்து அவர்களை படுக்க வைத்து அலற வைத்து கதற விடுவதில்லை, அவ செயலிழந்து போய் அது இருக்கிறது. அதுபோல் ஒரு தடுப்பூசி போல பரிகார நடவடிக்கைகளை நம் மதம் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது, இந்த ஸ்லோகத்தை பக்தியோடு பாராயணம் செய்தால் சனியால் ஏற்படுகின்ற இடர்பாடுகள் பெரிதாக தெரியாது, சிலருக்கு முற்றிலுமாக அது நீங்கிவிடும் என்று சொல்லி அந்த ஸ்லோகத்தை பெரியவர் தன் வாயாலே உபதேசம் செய்திருக்கிறார். இப்போ அந்த நான் ஸ்லோகத்தை சொல்கிறேன், கார்கோடகசிய நாகசிய தமயந்திய நளஸ்யச ரித்துபர்ணஸ்ய ராஜர்க்ஷே கீர்த்தனம் கலி நாசனம். நான் திரும்ப இன்னொரு முறை சொல்லுகிறேன், நிறுத்தி நிதானமாக சொல்லுகிறேன். எழுதி வைத்து கொள்ளுகின்றவர்கள் எழுதி வைத்து கொண்டு இதை வந்து தினந்தோறும் பூஜை அறையில் உட்கார்ந்து கொண்டு மெய்யுருக பாராயணம் செய்யலாம், நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏன்னா குரு உபதேசம், குரு மூலமாக வந்திருக்கக்கூடிய மந்திரம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கார்கோடகசிய நாகசிய தமயந்திய நளஸ்யச ரித்துபர்ணஸ்ய ராஜர்ஷே கீர்த்தனம் கலி நாசனம். இதுதான் அந்த ஸ்லோகம். இதை நாம் எத்தனைக்கு முறை எத்தனை முறை சொல்லுகிறோமோ அத்தனைக்கு அத்தனை நமக்கு அது நன்மை தரும். நான் சொல்லலை, பெரியவர் சொன்னது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல் கோள்கள் எங்களை வழிநடத்துகிறது, அதனால் நாங்கள் துன்புறுகிறோம் என்று நம்புகின்றவர்களுக்கு தான் இது. மற்றவர்கள் அவர்களுடைய சிந்தனை போக்குப்படி தாராளமாக செயல்பட்டு கொள்ளலாம், அதெல்லாம் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயம். பெரியவர் தன் வாழ்நாளில் ஒரு கட்டத்தில் இந்த உபதேசம் செய்திருக்கிறார் என்பதனாலே இந்த நிகழ்ச்சியில் அதை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.